Amen. பக்கத்தில் ரெண்டு பேருக்காவது கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். எல்லாரையும் பார்க்கறது பெரிய சந்தோஷம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அண்ணன் ஜோசப் நவீன். 2011 வருஷம் திருவாமியூர் அட்வென்ட் சர்ச்சில் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க இங்கிலீஷில், அதை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். 2019 வருஷத்தில் இந்த அபிஷேகத்துக்கு கீழ் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு 10 செகண்ட் இந்த சபையின் தகப்பனுக்காக ஆண்டவரை கைகளை தட்டி நாம் கொண்டாடுவோமா? I want you to celebrate God for the father of this house. I think you can do it much better. இன்னும் அதிகமாக இல்லை, இதெல்லாம் போதாது. அவர் உங்களை நடத்துகிற விதத்துக்கு இது போதாது, உங்களை நேசிக்கிற விதத்துக்கு இது போதாது, உங்கள் மேலே அவர் செலுத்துகிற அன்புக்கு இது போதாது. நல்ல கையை தட்டி அப்படி இன்னும் தகப்பனை கொண்டாடுகிற பிள்ளைகள் இருப்பீர்களானால், if you are there to celebrate your father, come on, put your hands together. Woo! உலகம் ஊழியர்களை பார்த்திருக்கிறது, தகப்பன்மார்களை பார்க்கவில்லை. ஊழியக்காரர்கள் பெருகின நம்முடைய தேசத்தில் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் தகப்பன்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். And I'm so happy you have this kind of anointing available for you always. Amen. அடுத்தது அருமையான சிஸ்டருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எதுக்கு அவங்க என்ன கூப்பிட்டாங்கன்னு எனக்கும் தெரியாது, எதுக்கு கூப்பிட்டோடனே வரேன்னு சொன்னேன்னு எனக்கும் தெரியாது. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். நான் இன்னும் ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, ஐ வுட் லைக் டு தேங்க் திஸ் சிஸ்டர். உங்கள் பேர் என்ன சார்? எஸ், கேட்கல. ரேமா. சரி, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துட்டோம். வந்து நான் கீழே நின்றுட்டுருந்தேன். கீழேன்னா இங்கே இல்லை, ஒரு இந்த பக்கத்தில் இந்த தெருவுடைய முனையில் நின்றுட்டுருந்தேன். அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது, எனக்கு அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நான் தெரு முனையில் நின்றுட்டு யோசிச்சுட்ருக்கேன், எதுக்கு இவங்க நம்மளை வர சொன்னாங்க, நம்ம எதுக்கு ஒத்துக்கிட்டோம். சரி, ஆல் தட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் வாஸ் ஜஸ்ட் ஒன் சைன் ஃப்ரம் காட் டு கன்ஃபார்ம் தட் இஸ் அபவுட் டு டூ சம்திங் டு நைட். நான் சும்மா ரோட்டில் நின்றுட்டுருக்கேன், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு, மேலே போகலாமா, அது இங்கே பக்கத்தில் கூட இல்லை, நான் தள்ளி நிற்கிறேன் அந்த ரோட்டில். இவங்க திடீர்னு என்னை கிராஸ் பண்ணாங்க. என்னை பார்த்து இவங்க சொன்ன வார்த்தை, Do you want anything? அவங்கள பார்த்தேன், ஆல்டர் இஸ் தேர். See, you didn't understand this. It is so prophetic and profound. உனக்கு ஏதாவது தேவையா கொளத்தூர், ஆல்டர் இருக்கு. உனக்கு ஏதாவது தேவையா மெட்ராஸ், ஆல்டர் இருக்கு. உனக்கு ஏதாவது தேவையா சென்னை, ஆல்டர் இருக்கு. ஏ, இப்படி எல்லாம் கை தட்டினா போதாது நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது தேவையா தமிழ்நாடு, ஆல்டர் இருக்கு. உனக்கு ஏதாவது தேவையா இந்தியா, ஆல்டர் இருக்கு. Come on, I want you to jump up. நல்ல எலும்பி நின்று கை தட்டி ஆல்டருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க. இதெல்லாம் போதாது, இதெல்லாம் குவைத்தில் இருக்கு, சென்னையில் கை தட்டுற மாதிரி கையை தட்டி இன்னைக்கு இரவு வேளையில் சிலரை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறதெல்லாம், உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க. God has already planted altar. Come on somebody, put your hands together. Reba kashala mando lika tala mandereshia e kamandoroshia. நல்ல கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆல்டருக்காக இப்படிப்பட்ட சில ஜனங்களை கர்த்தர் இந்த தேசத்தில் எழுப்பி, ஏய், உனக்கு என்ன தேவை, ஆல்டர் இருக்கிறது. உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதை செய்து கொடுக்க ஆல்டரில் இறங்கி நிற்கிற தேவ மகிமை. கைகளை உயர்த்தி மானத்துக்கு நேராய், ஓ ஆராதனை மகிமை
என்றும் ஒருவாருக்கே என் அழகே என் நேசுவே என்றும் உமாக்கே ஆராதனை மகிமை என்றும் ஒருவாருக்கே என் அழகே இயேசுவே என்றும் உமாக்கே நீங்க சொல்றீங்களா ஆராதனை மகிமை என்றும் ஒருவாருக்கே என் அழகே என்றும் உமாக்கே ஓ ஆராதனை என்றும் ஒருவாருக்கே என் அழகே துதியே என்றும் உமாக்கே ஆராதனை மகிமை என்றும் ஒருவாருக்கே என் அழகே இயேசுவே என்றும் உமாக்கே ஆராதனை Thank you Lord for rising altar குலத்துருக்காக சென்னைக்காக தமிழகத்திற்காக இந்தியாவை மனதில் வைத்து நீர் எழுப்பின ஆல்டருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதனை மகிமை என்றும் ஒருவாருக்கே எங்கள் அழகே இயேசுவே என்றும் உமாக்கே எங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேசுவீராக இருதயத்தை முற்றிலுமாய் உமக்கு நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் நாமம் மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தோ பிதாவே ஆமென் உட்காரோம் ஆமென் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அசைவை இந்த பகுதியில் சிலரை கொண்டு கர்த்தர் ஏற்படுத்துவாராக இட் இஸ் வெரி ப்ராஃபிட்டிக் யூ வாண்ட் சம்திங் ஆல்டர் இஸ் தேர் யூ வாண்ட் எனி திங் ஆல்டர் இஸ் தேர் இந்த கட்ஸு சில ஆண்களுக்கு கூட வராது ரோட்டில் நிற்கிற யாரோ பார்த்து ஏதாவது வேணுமா ஆல்டருக்கு வா அப்படி So I'm so sure God is up to do something. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் காத்திருந்த பொழுது என்னுடைய இருதயத்தில் பிரகாசமாய் காண்பித்த ஒரு காரியத்தை ஒரு பெரிய மெசேஜாக இல்லை ஏன்னா எனக்கு மூத்த அனுபவம் உள்ள அண்ணெல்லாம் இருக்கிறாங்க ஸோ என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் வைத்த ஒரு காரியத்தை மாத்திரம் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன் இந்த பகுதியில் ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை பரலோகம் உங்களை கொண்டு நிறுவ நினைத்திருக்கிறபடினால் ஆல்டரை உருவாவதற்கு முன்பதாகவே சிலரை கர்த்தருடைய கண்கள் பார்த்திருக்கிறது திரும்பவும் சொல்கிறேன் God is about to implement a different variety of culture in this nation. And you are a seed of it. And the eyes of God is upon you and was upon you even before altar began. Altar துவங்குவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய கண்கள் ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை இந்த தேசங்களுக்குள் பரப்பும்படிக்கு உங்களை பார்த்திருக்கிறது. ஆமேன். என்னை கேட்டால் அந்த கலாச்சாரத்துடைய பெயர் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன்
பிரசன்ன கலாச்சாரம். உங்களுக்கு சந்தோஷம் இல்லாதது மாதிரி இருக்கு. அந்த கலாச்சாரத்துடைய பெயர் பிரசன்னத்தின் கலாச்சாரம். இது இந்தியாவுடைய கலாச்சாரம் அல்ல, இது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் அல்ல, இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ட்ரைபுக்கு சொந்தமான கலாச்சாரம் அல்ல. பரலோகத்துடைய கலாச்சாரத்தை இந்த கொளத்தூரோடு கூட நின்றுவிட அல்ல கர்த்தர் உங்களை பார்த்தது. இந்த கலாச்சாரத்தை பூமியின் எல்லை எங்கும் கொண்டு செல்கிற சில அபிஷேகம் உள்ளோர், சில கிருபை பெற்றோர் இன்றைக்கு இரவு என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறபடியினால், இன்னைக்கு இரவு எல்லா தைரியத்தோடு கூட கர்த்தர் இறங்கி உலாவுகிற இந்த பலிபீடத்தில் நின்று நான் சொல்வேன், God is giving a new culture. God is about to open a new culture in this Kolathur that will impact nations. தேசங்களை தொடத்தக்க விதத்தில் ஒரு புதிய கலாச்சாரத்தோடு கூட சிலரை கர்த்தர் எழுப்பி இந்த கூட்டத்தின் தாக்கத்தை சில ஜாதிகள் மாத்திரமல்ல தேசத்தின் எல்லைகளிலும் இதுடைய தாக்கம் பிரதிபலிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் ஒரு கலாச்சாரம் உள்ள ஜனங்களை எழுப்புகிறார்கள். இது ஏதோ ஒரு தேசத்தை சார்ந்த கலாச்சாரம் அல்ல, இது பரலோகத்தை சார்ந்த கலாச்சாரம். I will call some present Rebalashyandana. இப்பொழுது இருக்கிற சில நபர்களை கொண்டே இந்த கலாச்சாரத்தை வெளிக்கொண்டு வரும்படிக்கு இன்றைக்கு இந்த 21வது நாள் உபவாசத்தின் முடிவில் நீங்க எதுக்கு ஜாம் பண்ணீங்க எனக்கு தெரியாது. I don't know what word you expected. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க ஒண்ணு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், இன்றைக்கு இரவு முதல் கொண்டு பிரசன்ன கலாச்சாரத்தில் இயங்குகிற சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒரு பெரிய காற்று, அதுக்குள்ள ஒரு ரதம். இந்த காற்றுனால சுமார் 80 கிலோ எடை இருக்கிற ஒரு ஆளை தூக்க முடிஞ்சது. ஆனால் வெறும் 80 கிராம் இருக்கிற அவனுடைய சால்வையை விட்டுடுச்சு. 80 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆளை தூக்க முடிஞ்சதுனால அவன் மேலே இருந்த 80 கிராம் சால்வையை தூக்க முடியுமா முடியாதா? சத்தமாக சொல்லுங்க, முடியுமா முடியாதா? ஆனால் கீழே ஒருத்தன் ரொம்ப தாகமாக நிற்கிறனால இந்த 80 கிலோவை தூக்கும் பொழுது இந்த சுழல் காட்டும் பார்த்தது, 80 கிலோவை தூக்குற என்னால இந்த சால்வை வெறும் 80 கிராமை தூக்குறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா கீழே சில பேர் வாஞ்சியா காத்திருக்கிறனால இந்த சால்வை போயே ஆகணும். கொளத்தூர்ல ஆல்டர் 21 நாட்கள் காத்திருந்தபடினால் இன்றைக்கு இரவு பிரசன்ன கலாச்சாரத்தை பரலோகம் கட்டவிழ்த்தே ஆக வேண்டும். என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறவங்க இருப்பீங்கன்னா நல்லா கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிற இந்த 21ஆம் உபவாசத்தின் முடிவு நாளில் அதிக எதிர்பார்ப்போடு கூட வாட் இஸ் தி லார்ட் அபௌட் டு டு என்கிற கேள்வியோடு கூட இருக்கிற சிலருக்கு மேல் பிரசன்ன கலாச்சாரத்தை கர்த்தர் திறந்து விட போகிறார். நேரம் இல்லாததுனால நான் இந்த பிரசன்ன கலாச்சாரத்தில் என்ன சம்பவிக்கும் அப்படின்னு நான் சில காரியத்தை சொன்னேன்னா இது புரியாதவங்களுக்கு கூட இது புரியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமென். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிடுவோம், எபிரேயர். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். 9வது அதிகாரம் அதுடைய 4வது வசனம். 9:4 அதிலே பொன்னால் செய்த அதில் உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக மண்ணா இருந்த பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கை பெட்டியின் கற்பலகைகளும் இருந்தன. போதெல்லாம் பைபிள் முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோ வச்சுருங்க. முடிஞ்சால் கீழே வச்சுருங்க, இல்லை பக்கத்தில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஆமாம் எதுவும் கையில் வச்சுட்டு நீங்கள் இருக்க வேண்டாம், வச்சுருங்க, அவ்வளோதான். இது லைவில் இருக்கும், இல்லை வீடியோ நீங்கள் அப்புறம் கூட பார்த்துருக்கோம். ஆமாம், சரி. உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு சொன்ன உடனே இதற்கு மறு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது, மேனிஃபெஸ்டட் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம்.
வெளிப்படுத்தப்பட்ட தேவ பிரசன்னம்தான் உடன்படிக்கை பெட்டி. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கர ஆசை இருந்தது என்னன்னா, கர்த்தர் எங்களை நடத்துகிறதை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களை நடத்தும்படிக்கு கர்த்தர் இறங்கி இருக்கணும். மோசே பேசுறாரு, மோசே போறாரு வராரு, இதெல்லாம் உண்மைதான். வி வாண்ட் டு சீ காட் லீடிங் அஸ். எங்க முன்னாடி ஆண்டவர் இருந்து நடத்துறத நான் பார்க்கணும்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப ஆசைப்பட்டனால ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஒரு பெரிய அவருடைய பிரசன்னத்தின் வெளிப்படுத்தல் தான் உடன்படிக்கைப்பட்டி. ஆமேன். உடன்படிக்கைப்பட்டி என்றால் மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காட். இந்த பிரசன்ஸுக்குள்ள இருந்த மூன்று காரியத்தை தான் இப்போ நம்ம வாசம். ஒன்று என்ன இருந்தது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. ரெண்டாவது ஆரோனுடைய கோல் இருந்தது. மூன்றாவது உடன்படிக்கைப்பட்டியின் கற்பலகைகள் இருந்தது. சரி, இந்த பிரசன்ன கலாச்சாரத்தை குறித்து நம்ம அறிஞ்சிக்கணும் அப்படின்னா, இந்த பிரசன்னத்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நீங்கள் யாத்திராகம புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, நேரம் இல்லாததுனால் நான் வேகமாக சொல்கிறேன், வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமாக முறுமுறுத்தாங்க. ஆமேன். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஏதாவது நடக்கலைன்னா நம்ம எப்படி முறுமுறுப்போமோ, இங்கே இந்த வாரம் போகாமல் இருப்போம். இந்த வாரம் சர்ச்சுக்கே போக வேண்டாம், இந்த வாரம் மீட்டிங்க்கு ஆல்டர் கூட போக வேண்டாம், ஏன்னா ஆண்டவர் இந்த பதில் கேட்கலை, பாஸ்டர் ஃபோன் அட்டன் பண்ணலை, எனக்கு பதில் தரல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களும் யோசித்து அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. எகிப்துலன்னா எங்களுக்கு கறி இல்லையா, எகிப்தில் எங்களுக்கு அப்பம் இல்லையான்னு சொல்லி மோசையோடு கூட முறையிட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மோசை நீ ஒன்றும் காலப்படாத, நாளைக்கு காலையில் பாரு, இவங்களுக்கு தேவையான மண்ணாவை, இவங்களுக்கு தேவையான அப்பத்தை நான் தருவேன்னு சொல்கிறார். அடுத்த நாள் காலையில் பணியெல்லாம் போன உடனே இவர்கள் பார்த்த பொழுது அந்த இடத்துல நிறைய அப்பத்தை போல் இருந்ததை பார்த்தாங்க. இது என்னன்னு கேட்டாங்க. இதுதான் கர்த்தனுக்கு கொடுத்துருக்கிற அப்பம், எடுத்து புசின்னு மோசை சொன்ன உடனே எல்லாம் எடுத்து பூசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ மோசே சொன்னார், இதை நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ, உங்களுக்கு எவ்வளோ திருப்தி அடையணும், இதை எடுத்துக்கலாம், இதை நல்லா நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், என்ன இருக்குது? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கண்டிஷன், ஒரு நிபந்தனை இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மன்னாவை ஒரே நாளில் என்ன பண்ணிடணும், சத்தமாக சொல்லுங்கள் பாப்போம், சாப்பிட்டு முடிச்சிருந்தோம். இந்த மன்னாவை ஒரே நாளில் மோசே சொல்கிறாரு, எல்லாம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய்க்கோங்க, கூடாரத்தில் வச்சுக்கோங்க, எவ்வளோ சாப்பிடணுமோ சாப்பிடுங்க, நான் ஒரு நாளில் என்ன பண்ணிடணும், இதை சாப்பிட்டு முடிச்சிடணும். ஜனங்க இப்போ பாருங்கள், இப்போ என்ன தான் மோசே சொன்னாலும், அடுத்த வசனம் சொல்கிறது, மோசே என்ன சொன்னாலும் இதை கேட்காமல் இருக்கிறதுக்குனே சில பேர், சரி என்ன சொன்னாலும் அதை கேட்காமல் கொஞ்சம் பைபாஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்களா இல்லையா இங்கேயும் அப்படியா? ஐயோ, கொஞ்சம் அதை வித்தியாசமாக பண்ண அப்படி ட்ரை பண்ணுற, இல்லை இல்லை ஒரு அட்வான்ஸ் மூளையோடு கூட செயல்பட நினைக்கிற சில பேர். இவன் என்ன பண்ணிட்டான், இவன் யோசிச்சான், ஐயோ இந்த மன்னா வந்து இன்னைக்கு வந்தது ரைட்டு, இவர் இதை நைட்டே சாப்பிட்டு முடிச்சுன்னு சொல்கிறாரு, ஒருவேளை நாளைக்கு மன்னா வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிற சில அழிவாளி இருந்தாங்க. ஆமாம், நம்மளை மாதிரி. ஆமேன். வரும் முன், ஆமாம், எத்தனை பேர் காத்திருக்கீங்க பாருங்க, வர்றதுக்கு முன்ன என்ன பண்ணுவோம், காத்துருவோம், நாளைக்கு எதுக்கு நம்ம விட்டு வைக்கணும், நாளைக்கு என்ன நம்ம, ஐயோ இப்போ நம்ம சேர்த்து வச்சுட்டோன்னா நாளைக்கு வரலனாலும் பரவாயில்ல சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுட்டான். வீட்டில் வச்ச உடனே அடுத்த நாள் காலையில் வச்சதை போய் எடுக்கலான்னு பார்க்க அவன் கூடையை திறந்தா வசனம் சொல்லுது, அந்த மண்ணா புழு பிடித்து நாற்றம் அடிக்க ஆரம்பித்தது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், புழு பிடித்து நாற்றம் அடிக்க ஆரம்பித்தது. அதே அதிகாரத்தில் 16 அதிகாரத்தில் கீழே நீங்கள் 30 வரைக்கும் வாசிங்கன்னா, இப்போ வசனம் சொல்லுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்வருகிற உன்னுடைய சந்ததிகள் நான் அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு அப்பத்தை எப்படி கொடுத்து நடத்தினேன் என்று அவர்கள் பார்க்கும்படி நீ அப்பத்தை எடுத்து ஒரு கலசத்தில் வைத்து நீ இதை உடன்படிக்கை பெட்டிக்குள் வை என்று சொல்லுகிறார். இப்போ கேள்வி எங்கன்னா, இப்போ வெறும் 24 hours மாத்திரமே வேலிடிட்டி உள்ள இல்லை எக்ஸ்பைரி உள்ள ஒரு பொருளை ஆண்டவர் சொல்கிறாரு, இதை யார் பார்க்க எடுத்து வை, யார் பார்க்க எடுத்து வை. சரி, ஃபஸ்ட்டு
எதற்கு உங்களை கொண்டு பிரசன்ன கலாச்சாரத்தை கத்தர் திறக்க விரும்புகிறார் தெரியுமா? ஏன்னா இங்க எக்ஸ்பைரி அடைகிற அநேக மனித வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிரசன்ன கலாச்சாரத்துக்குள் அவனை நீ கொண்டு வந்தால் இங்க 24 மணி நேரம் எக்ஸ்பைரி உள்ள ஒரு ப்ராடக்ட் பிரசன்னத்துக்குள் வந்த உடனே 24 மணி நேரம் சந்ததிகளுக்கு முன்பதாக புரிஞ்சவங்க மாத்திரம் இருக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? It was just 24 hours validity. You know, it has just 24 hours validity. வெறும் அதுக்கு அதுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் தள்ளி போனால் அதில் பூச்சி வர ஆரம்பிச்சிடும், அதில் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு பொருளை ஆண்டவர் சொல்கிறாரு, இதை கொண்டு வந்து பிரசன்னத்திற்குள் வை, இதை கொண்டு வந்து பிரசன்னத்திற்குள்ள வை. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு சுகர் உண்டு, பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஏதோ ஒரு பெரிய ஓட்டம் இருக்குன்னு சொல்கிறான். 20 வயசு தாண்டிட்டா பசங்களால் படிக்கட்டு ஏற முடியல, பழைய காலத்து பில்டிங்கில்குள்ளே அண்ணா லிஃப்ட் இல்லையான்னு கேட்குறான். ஏன்னு கேட்டால் எங்க என்ன ஆகிப்போச்சு, நடந்தால் முட்டி வலிக்குது. முட்டிக்கு எக்ஸ்பைரி உண்டு பிரதர். 35 வயசு தாண்டினா ஐயாவால் இப்போ பார்த்து படிக்கவே முடியல. தூர பார்வை போச்சு, கிட்ட பார்வை போச்சு, அது ஆச்சு இது ஆச்சுன்னு பயங்கர கதையாக இருக்கு. சில பேருக்கு மேல் மூச்சும் இல்லை கீழ் மூச்சும் சேர்த்து வாங்குது. ஏன் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓடின ஒன்னால் இன்னைக்கு அந்த மாதிரி ஓட. ஏன் தெரியுமா? இந்த வெளியில் இருக்கிற இந்த கலாச்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த கலாச்சாரத்துடைய பாதிப்புகள் உன்னை தொட்டு கொண்டே இருக்கும். இந்த வெளியில் இருக்கிற காற்று உன்னை தொடர வரைக்கும் அந்த காற்றில் ஏற்படுகிற பாதிப்பு உன்னை தொட்டுட்டே இருக்கும். ஆனால் மோசே, நீ அப்படி விடாத, ஒரு கூட்ட மன்னாவை எடு, இந்த மன்னாவை கொண்டு வந்து பிரசன்ன வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னத்திற்குள்ள வச்சு பாரு. அடுத்த 1000 சந்ததிகள் வந்தாலும் 24 மணி நேரத்தில் நாற்றம் எடுக்கிற மன்னா, 24 மணி நேரத்தில் பூச்சி வருகிற மன்னா பிரசன்னத்திற்குள்ள வந்துச்சா. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கொளத்தூர்ல எக்ஸ்பைரியோடு கூட சுற்றுகிற சிலரை உனக்கு மரணம் சொல்கிறதில்லை, மருத்துவ எழுத்துக்கள் உனக்கு விரோதமாய் வருகிறதில்லை, டாக்டர்களுடைய அறிக்கை உனக்கு மேல கேன்சர்னோ, உன் குடும்பத்தினருக்கு மேல கேன்சர்னோ, டாக்டருடைய எழுத்து இனி வருகிறதில்லை. ஏனா கர்த்தர் எழுப்புகிறது, இது பிரசன்னத்தின் கலாச்சாரம் உள்ள ஒரு கூட்டத்தை எழுப்பியிருக்க, வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னத்திற்குள் நிற்கிற எந்த ஒரு மனிதனும் இவன் ஓடினாலும் இவன் நடந்தாலும் இவன் களைப்பும் இருக்காது சோர்வும் இருக்காது. இதுதான் பிரசன்ன கலாச்சாரம். ஆமே, வெளியில் இருக்கிறவனுக்கு தான் அதோடைய தாக்கமெல்லாம் இவனை பாதிக்கும், இவனை சோர்வுக்குள்ளே தள்ளும், இவனை பிரச்சனைக்குள்ளே தள்ளும். இவனுடைய சரீரத்தை நாளாக 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 கண்ணு மங்க செய்யும், நடக்கிறதுல பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் முடியெல்லாம். எங்கள் ஊரில் அந்த பிரச்சனை இல்லை, குவைத்தில் கல்ஃப் கேட்னு ஒன்று இருக்குது, எல்லாம் சொல்லுங்கள் அது பேர் என்ன? ஆமாம், ஒருத்தர் அப்படி தான் முடியே இல்லாமல் இருந்தார். அடுத்த வாரம் பார்த்தேன், வாங்க பிரதர், ப்ரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். ஆமாம், எப்போ வந்தீங்க ஊரில் புதுசாக வந்திருக்கீங்களா, கான்ட்ராக்டில் வந்திருக்கீங்களா கேட்டேன். என்ன பாஸ்டர் என்ன போய் அப்படி கேட்குறீங்க, என்ன பிரதர் ஃபஸ்ட் டைமில் வந்திருக்கீங்க? நான் தான் பாஸ்டர். யாருன்னு பார்த்தா தலையில் விக்கெல்லாம் வச்சு, அது பேர் தான் கல்ஃப் கேட்டு. நெட்டில் போய் நீங்கள் சர்ஃப் பண்ணிங்கன்னா தெரியும், போன வாரம் வரைக்கும் வழுக்கையே வந்த அதே ஆள் இந்த வாரம் நல்லா எனக்கு கூட முடி வெளுத்துரும் போல. எனக்கு டபுள் வயசு இருக்கிற அவருக்கு முடியே கருப்பாக மாட்டேங்குது, வெள்ளாக மாட்டேங்குதுங்க. இந்த ஆளுக்கு காத்தடித்தாலும் பிரச்சனை இல்லை, ஷாம்பு வேணுன்ற அவசியம் இல்லை, குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. எக்ஸ்பைரி, your body has an expiry date on you. As long as you live in the culture of this world, nee kolathur culture la irukra varaikkum
உடம்புக்கு ஒரு எக்ஸ்பைரி உண்டு, உன் ஸ்பிரிட்டுக்கு ஒரு எக்ஸ்பைரி உண்டு, உன் வார்த்தைக்கு ஒரு எக்ஸ்பைரி உண்டு. எனக்கு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி ஆல்டருடைய கல்ச்சருக்குள்ள வரையும். எனக்கு இரவு சிலரை பார்த்து சொல்றேன், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையை பார்ப்பாய், இல்ல பிள்ளையின் பிள்ளையின் பிள்ளைகளை பார்ப்பாய். உங்களுக்கு புரியல நான் சொல்றேன், ஆல்டருக்குள் மரணம் சம்பவிக்காதபடிக்கு, வியாதிகள் சம்பவிக்காதபடிக்கு, கர்த்தர் பிரசன்ன கலாச்சாரத்துக்குள் நிற்கிற உன்னை, பிரசன்ன கலாச்சாரத்துக்குள் போன அனுபவிக்கிற உன்னை, ஒரு எக்ஸ்பைரி உன்னை தொடாம கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். ரெண்டு பேராவது தொட்டு சொல்லுங்க, உனக்கு எக்ஸ்பைரியே கிடையாது, உன்னை அடிச்சுக்க முடியாது, அடிச்சுக்க முடியாது, அடிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. ஒன்று குறிப்பாக வயசானவங்க தாங்கன்னா அவங்களை பார்த்து நல்லா சொல்லுங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க பாருங்க, இந்த பாட்டி நான் எப்போல்லாம் அங்கே போகிறனோ, தம்பி இதுதான் என் கடைசி வருஷம், இப்படியே பார்த்தேன் ஒரு 7-8 வருஷம் போச்சு, 8வது வருஷத்துக்கு அப்புறம் போனா இப்பவும் சொல்லுது, தம்பி இது எனக்கு கடைசி வருஷம். என் ஃப்ரெண்டு கோவப்பட்டான். நம்ம வந்து நம்ம பாட்டிக்குன்னா கோவப்படலாம், ஃப்ரெண்டு பாட்டிக்கிட்ட நம்ம கோவப்பட முடியுமா? ஃப்ரெண்டு கோவப்பட்டான், ஏ கிளவி சும்மா கடை, அவன் 8 வருஷமா எனக்கு தெரியும், வரும்போதெல்லாம் இதான் லாஸ்ட் வருஷம், 8 வருஷம் நீ இன்னும் போவேல. பாதுவா சொல்லுங்க, மரணம் உன்னை தொடுகிறதில்லை, வியாதி உன்னை தொடுகிறதில்லை, மருத்துவர்களின் அறிக்கை உனக்கு விரோதமாய் இனி வருகிறதில்லை. ஏனென்றால் உன்னை சுற்றிலும் ஒரு பிரசன்ன கலாச்சாரத்தை, அபிஷேகத்தின் கலாச்சாரத்தை, மகிமையின் கலாச்சாரத்தை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். பிகாஸ் ஆஃப் டைம். ஒன்று. ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பெட்டிக்குள் அந்த பிரசன்னத்திற்குள்ளே ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது. ஆமேன். வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை, எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சான், ஏன் ஆரோன் மட்டும்தான் ஊழியம் செய்யணுமா, நான் ஊழியம் செய்யக்கூடாதா, நான் பாடினா மைக்கில் சத்தம் வராதா, நான் கீபோர்டில் போய் சத்தம் வருது ஆனால் சத்தம் எப்படி வந்தது, தம்பி வாசிக்கும் போது அழகாக இருக்கு கேட்க, நான் வந்து சத்தம் வருதே, பயங்கர பிரச்சனையாக இருக்கு. இஸ்ரேலுடைய கூடாரத்தில் ஆண்டர் இறங்கி வந்து சொன்னார், சரி 12 கோத்திரத்துலையும் 12 பேர் ஒவ்வொரு கோத்திரத்தையும் குறிக்கிற வண்ணமாக ஒவ்வொரு கோலில் கொண்டு வாங்க, 12 கோலில் அவங்களுடைய பேர் எழுதுங்க. லேவி கோத்திரத்தை குறிக்கிற வண்ணமாக ஆரோனுடைய பேர் எழுது. பேர் எழுதி என்ன பண்ணோம் அண்ணன் சொல்கிறாரு, கொண்டு வந்து இன்னைக்கு நைட்டு வெளிப்படுத்தப்பட்ட என்னுடைய பிரசன்னமாக இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள்லாம் போயிடுங்க. ஒரு நைட்டு தாண்டி அடுத்த நாள் காலையில் வந்து திறந்து பார்க்கும்போது வாசனம் சொல்லுது, ஒரு நைட்டில் ஆரோனுடைய கோல் என்ன ஆச்சு, காய்த்து என்ன கொடுத்தது, வாதம். வாதுமைனா வாதுமைனா ஆல்மண்ட். ஆமாம், வாதுமைனா என்ன பாதுபா சொல்லுங்க, நீங்கள் பார்க்கறத வச்சு தெரியலன்னு தெரிஞ்சிருச்சு, சொல்லிடுங்க சொல்லிடுங்க, பக்கத்தில் பார்த்து நீங்கள் பார்க்கறத வச்சே உங்களுக்கு தெரியலன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களாம் கையே கொடுக்கல சார், சார் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான், கண்ணு நல்லா தெரியும், எனக்கு வயசாகலை, எனக்கு நிஜமாகவே வயசாகலை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியலன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் சொல்லுங்கள் வாதுமைனா ஆல்மண்ட். சரி, நல்லா கவனிங்களே, ஒரு ஆல்மண்டு கையில் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 5-7 வருஷம் விவசாயி அதை பாதுகாக்க வேண்டும். எத்தனை வருஷம், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், ஒரு மெகா காங்கிரிகேஷன் உண்டாகணும்னா 25 வருஷம் உழைக்கணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆனால் கலாச்சாரத்துக்குள் ஒரு கோல் வந்தால், 5-7 வருஷம்னு எழுதப்பட்டிருக்கிற விதிகளை உடைத்து ஒரே இரவில் 7 வருஷத்துல என்ன நடக்குமோ, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, இது புரியறவங்க இருப்பீங்கன்னா
எலும்பி நின்று தலைக்கு மேல கையை தட்டி ஆல்டரை பார்த்து இன்னைக்கு இரவு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நிற்கிற பலிபீடத்தில் நின்று நான் சொல்றேன், சிலருக்கு வருஷங்கள் எடுத்ததை சிலர் ஆண்டு ஆண்டாய் இன்னைக்கு இருக்கிற தமிழ் கிறிஸ்தவ சமுதாயம் 25 வருஷம் ஒரு ஊழியம் ஓடினால்தான் மெகா சர்ச்சாய் மாறும் என்று இவர்கள் ஒரு எழுத்தை எழுதியிருக்க உன்னதமானவரின் ஆவியை கொண்டு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சிலருடைய கோல் இன்றைக்கு இரவு துளிர்த்து வாதுமையை தரும். ஏ இல்லை, உனக்கு புரியுற மாதிரி சொல்ற, இன்றைக்கு இரவு முதல் கொண்டு உலகம் கிரகிக்க முடியாத யூகிக்க முடியாத பெருக்கத்தை ஆல்டர் பார்க்கிற அளவிற்கு பிரசன்ன கலாச்சாரம் இதோ குளத்தூருக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. Do I have somebody who can put their hands together and celebrate Jesus for what he is doing? Maraka Liprakato Liandare Shia Grebolo say. Oh glory. Brother, una successful businessman ஐ மாற்றுவதற்கு அடுத்த 15 வருஷம் வேணும்னு அதே துறையில் இருக்கிற அநேகர் உனக்கு அட்வைஸ் சொல்லும்போது இன்னைக்கு இரவு ஒன்ன பார்த்து நான் சொல்றேன், பிரசன்ன கலாச்சாரத்துக்குள் வருவாயானால் அவர்களுக்கு எடுத்த அதே வருஷம் அல்ல, உனக்கு ஒரே இரவில் அத்தனை பலனங்களையும் கொடுக்க பரலோகம் பொருளாதாரத்தை பெருக்கும்படிக்கு சூழ்நிலையை பெருக்கும்படிக்கு உன்னை பெருக செய்கிற வல்லமையோடு கூட பிரசன்னத்தின் கலாச்சாரம் இன்றைக்கு இரவு குளத்தூரில். Come on altar, this is our night. இது நம்முடைய இரவு, இது நம்முடைய இரவு, இது நம்முடைய இரவு மாத்திரம்னு சொல்றவங்க நல்லா தலைக்கு மேல கையை தட்டி ஏ மராசே சிலர் வருஷங்கள் எடுத்ததை நீ மாதத்தில் செய்ய, சிலர் மாதங்கள் எடுத்ததை நீ நாட்களில் செய்ய, சிலர் நாட்கள் எடுத்ததை நீ மணி நேரங்களில் செய்ய, சிலருடைய கோலை இன்றைக்கு இரவு கத்தர் வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்ன கலாச்சாரத்துக்குள் வைக்க விரும்புகிறார். யார் சொன்னா உனக்கு தலைமுறை உண்டாவதில்லை, யார் சொன்னா உன்னால உயர முடியாதுன்னு, யார் சொன்னா நீ தான் அவங்களுக்கு காம்படிஷன், இன்னைக்கு இரவு கத்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஏ இல்ல இல்ல இல்ல, 12 கோல்கள் எனக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆரோன் என்கிற பெயர் உள்ள சில கோல்களை இன்றைக்கு இரவு கத்தர் துளிர்க்க பண்ணி ஏ காய்க்க பண்ணி பலன் கொடுக்கத்தக்க விதத்தில் ரெண்டு பேரையாவது தொட்டு சொல்லுங்க, நீங்க பெருகுவீங்க. ஆமென். நான் சொல்ற பெருக்கம் 10 வருஷம் எடுத்து இல்ல, ஒரு இரவில். உங்க சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு சந்தோஷம் போச்சு. ஒரு இரவில் இனி ஆல்டருடைய பெருக்கம் மாதத்தை வைத்தல்ல, ஒவ்வொரு கூட்டத்திலும் இதை பெற்றுக்கொள்ள முடிஞ்சா அடுத்த மாசம் அடுத்த வருஷம் இல்ல, in every meeting of yours, in every gathering of yours, you shall have almonds. உனக்கு பெருக்கமும் துளிர்க்கப்பட்டு காய்க்கிற சந்தோஷமா இருக்கு. ஆமென். தாவீது கிட்ட ஆண்டவர் சொன்னது உனக்கு ஒரு வீடு கட்டுன்னு இல்லை. தாவீது கிட்ட ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா, எனக்கு நீ ஒரு வீட்டை கட்டு, உனக்கு நான் வீட்டை கட்டுறேன். ஆமென். ஆல்டர்ல கல்ச்சர் இறங்கினதுனால இனி உங்க வீட்டை நீங்க கட்ட வேண்டாம். உங்களுக்கு புரியல, இடம் வாங்க நீ பிரயாசப்பட வேண்டாம், பேங்க் லோன் அடைக்க நீ பிரயாசப்பட வேண்டாம்,
உன் பிள்ளைகளை குறித்து நீ அழ வேண்டாம். குறித்து கொண்டிருக்கிற அவனை குறித்து நீ கவலைப்பட. நான் இன்னைக்கு இரவு சொல்றேன், கலாச்சாரத்துக்குள் நீ வந்தபடினால் ரெண்டு பேரையாவது தட்டி அவங்ககிட்ட சொல்லணும், நீங்க பெருகுவீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துங்க ரெண்டு பேரை. இல்ல என் சபையில நான் ஒன்னு வச்சிருக்கிறேன், ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, என்ன பாருங்க. இல்ல இல்ல இல்ல, அதுக்குள்ள ஒரு டீம் உட்காந்துருச்சு. இருங்க இருங்க, நான் எங்க சர்ச்ல ஒரு இது வச்சிருக்கேன், அவங்க ரோல இருக்கிற யாருமே ரெண்டு பேர் கணக்கா வராது. உங்க வரிசையில இருக்கிற யாருமே என்னவா வர மாட்டாங்க, கணக்குல இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ரெண்டு பேர் யாரு? சீக்கிரம் ஐயோ, இடத்தை விட்டு நகர்ந்து போய் அவ்வளவுதான். ஓ ஆராதனை மகிமை என்று மோமாக்கே என் அழகே இயேசுவே என்று மோமாக்கே. ஓ மகிமை என்று மொருவாருக்கே என் அழகே என் இயேசுவே என்று மோமாக்கே. ஹல்லேலூயா. உட்காரமா, இன்னும் முடியல. நீங்க உட்காரலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கொடுத்த டைம்ல நான் முடிக்குமா, நான் அவ்வளோதான். ஆமேன். சரி, நீங்கள் பெருகுவீங்க. ஆமேன். இது சாதாரண பெருக்கமாக இருக்காது. யோசிச்சு பார்த்தீங்களா, ஒரு குச்சியில் விதை இருக்குமா, ஒரு கொம்பில். இவர் எதுக்கு இந்த கொம்பை வச்சுருந்தாருன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். யோசிச்சு பார்த்தா ஒன்று ஆடு மேய்ச்சிருப்பாரோ, இல்லை தாங்கி நடந்திருப்பாரோ, இல்லை அந்த வனாந்திரத்தில் நடந்ததுனால உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வனாந்திரத்தில் பாம்பு வந்து மணலுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே நம்ம பார்க்க முடியாது, மணலோடு மணலாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸில் ஸ்னேக்ஸ் இன் டெசர்ட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பும் மணலும் கண்டுபிடிக்க முடியாது, மணல் உள்ளே தான் இருக்கும். ஒருவேளை அதை கண்டுபிடிக்க, அதை இப்படிலாம் நான் யோசிச்சுருக்கேன், இதுக்குள்ளே எப்படி விதை வந்தது, இது எப்படி ஒரு செடியா, இல்லை இது ஒரு கனியா, இது ஒரு ஒரு ஆல்மண்டா, வாதுமை அது எப்படி மாறிச்சு. ஒன்றுத்துக்கும் பதில் இல்லை, எல்லாத்துக்கும் கீழே கன்க்ளூஷன் வந்து ஒரு ஆன்சர் பார்த்தா, டேய் நீ பிரசனத்துக்குள்ளே வந்துட்டா போதும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், என்ன நடந்தாலும் குறிக்கப்பட்ட அந்த டைமில் டான் ஆல்டருக்குள்ளே வந்துட்டா போதும், அவ்வளோதான். பிரசன்ட் சார், அவ்வளவுதான். இந்த ஒரு வேர்ட்ல இருக்கு உங்களுடைய எல்லா எஸ்டிடியும் முடிஞ்சு போச்சு. அது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா நீங்க நல்ல காம்ப்ளைன்ஸ் ஆகணும். ஆமென். 12 பேருக்கு பயங்கர காம்படிஷன், ஒரு கோல் நைட் எல்லாம் அது அது பட்ட அந்த 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 அனுபவம், காஞ்சிருந்ததுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகி, காஞ்சிருந்ததுக்குள்ள ஒரு விதை உருவாகி, காஞ்சிருந்ததுக்குள்ள ஒரு 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 அது அது வந்து அனுபவிச்சவங்களை தான் புரியும். தட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த லார்ட், ஸ்பெண்டிங் ஹார்ஸ் டுகெதர், மனைவி கூப்பிட்டாலும் நோன்னு சொல்கிறது, பிள்ளையே கூப்பிட்டாலும் நோன்னு சொல்கிறது, பிகாஸ் யூனோ யூனோ வி என்ஜாய் தட் ப்ரெசன்ஸ். அந்த கோலுக்கு அன்னைக்கு நைட்டு கொடுத்து வச்ச நைட்டு 11 பேரும் காஞ்சது, காஞ்ச மாதிரியே படுத்திருக்கும் போது ஒன்று பின்னி பிணையுது. 11 கோளுக்கும் தெரியல என்ன நடக்குதுன்னு, ஆனால் ஒன்றுக்கு தெரியுது, இல்லை இல்லை இல்லை, இது பிரசனத்துக்குள்ளேயே அடுத்த வரப்போகிற 1000 நூற்றாண்டுக்குள் இருக்க போகிறபடினால் அதுடைய பலனை, ஜீவன் இல்லாதில் இருந்தாலும் அதற்குள் ஜீவனை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் பிரசன்ன கலாச்சாரம் இறங்கி நின்றது. நான் கொஞ்சம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்கூடாது. உங்ககிட்ட மேட்ரே இல்லைனாலும், மேட்ருனா என்ன, ஸ்டஃப்பே இல்லைனாலும் இப்படின்னா புரிஞ்சுப்பீங்க இது தப்பாயிடும். எதுவே இல்லைனாலும் உங்ககிட்ட அதை செய்து முடிப்பதற்கு ஏதோ ஒன்று, அதை செய்து முடிக்க ஸ்டஃப்பே இல்லைனாலும், ஜீவனே இல்லைனாலும், கலாச்சாரத்துக்கு உள் இறங்கினால் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கறதுல இருந்து அறுவடை செய்யற வரைக்கும்
பார்த்து பாருங்க, முழுசும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், முழுசும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உன் பாஸ்டர் குறித்து கர்த்தர் எடுக்கிறதே இல்லை. நீ காஞ்ச கோல் வனாந்திரத்தில் குத்தப்பட்டாய், நீ காய்ந்த கோல் ஆடு மேய்க்கப்பட்டாய், நீ காய்ந்த கோல் ஜீவன் இல்லாமல் நடந்தாய், இதெல்லாம் ஆண்டர் உன் பாஸ்ட், அதெல்லாம் ஆண்டர் ஹிஸ்டரி டீச்சர் இல்லை நினைவு வச்சு சொல்றதுக்கு. அது போய் பிரசன்னத்துக்குள் வந்த உடனே இப்ப பிரசன்னம் இந்த கோல் வந்த அடுத்த செகண்ட்ல இருந்து கோளுடைய டைம் இல்ல, பிரசன்னத்துடைய டைம். நீ இங்க கூடி வருகிற நேரம் முதல் கொண்டு வான் டைம் இல்ல, பிரசன்னத்துடைய டைம். இங்க 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 இருக்கிற அபிஷேகத்துடைய டைம், இங்க இருக்கிற அனாயிண்டிங் உனக்காக பேசுகிற. 2019 இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு பிசினஸில் உயர்வுகள், குடும்பத்தில் உயர்வுகள், பெருக்கங்கள் சம்பவிக்கும். ஆமென். சரி, கடைசியாக ஒன்று, அடுத்து உண்டு என்ன உண்டு, உடன்படிக்கையின் பலகைகள். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், God moves with covenant. ஆமென். அது எப்படின்னா, நம்ம அவர் கூட உடன்படிக்கை செஞ்சால, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏன்னா என்னால் அவர் கூட உடன்படிக்கை செஞ்சு ஒரு செகண்டு கூட அதில் நிற்கவே முடியாது. இப்படி செஞ்ச அடுத்த செகண்டை நான் உடன்படிக்கை உடைச்சிருவேன். அடுத்த நிமிஷம் ஐ வில் பிரேக் தி கவனன்ட் தட் ஐ மேட். ஸோ ஆனால் பார்த்தாரு, பிரசன்னத்துக்குள்ள இனி ஓன் கவனன்ட் இல்லை, என் மகனுடைய கவனன்ட் அதில் உண்டு. இஃப் யூ ஆர் பிரசன்ட் தேர், தேர் இஸ் கவனன்ட். இட் சிம்பிளி மீன்ஸ் தேர் இஸ் ஜீசஸ். நீ பிரயாசப்பட்டு இதெல்லாம் செஞ்சிடலாம், நீ ஓடி 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 நீ நின்று கடைசியில் மூச்சு வாங்கி இது எதுவும் நடக்கலன்னு சொல்கிற அனுபவத்தில் இன்னைக்கு இரவு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார், நீ பிரசன்ன கலாச்சாரத்துக்குள்ளே வந்தீன்னா உனக்கு ஒரு உடன்படிக்கை காத்திருக்கிறது. இந்த உடன்படிக்கையில் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு காரியம் இல்லை, இதை எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி, இதை நிறைவேற்றினால் உனக்கு என்னெல்லாம் உண்டாகுமோ அதையெல்லாம் உனக்கு தரும்படி ஒருவர் காத்திருக்கிறார். அது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இந்த உடன்படிக்கை வசனம் சொல்லுது, ஒருத்தன் என்னுடைய லாங்குவேஜில் சொல்கிறேன், 100 of 99 இல்லை 10 வச்சுப்போமே, 100 ஏன் போகிறோம், 10 of 9 நியாயப்பிரமாணத்தையும் ரொம்ப துல்லியமாய் நிறைவேற்றி விட்டு வெறும் 1 of 1 கோட்டை விட்டா அவன் எத்தனையில் கோட்டை விட்டான், ஐயோ இது என்னங்க கணக்கு, 9 கரெக்டாக பண்ணிட்டு வெறும் 1 of 1 மிஸ் ஆனானா அவனுக்கு என்னவா என்னப்படுதான், 10 மிஸ் ஆகிட்டான்னு என்னப்படுதான். இதுதான் காட்ஸ் லாஜிக். பார்த்தாரு, ஐயோ நீ ஏதாவது 1 நீ விட்டுருவேன்னு ஆண்டருக்கு தெரியும். ஆண்டர் அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, இதை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிற தம்முடைய குமாரனை கொடுத்து விட்டு அந்த பிரசன்னத்துக்குள் அவர் நிறைவேற்றினதுடைய எல்லா பலனையும் அனுபவிக்கிற உடன்படிக்கை பெட்டியோடு கூட, உடன்படிக்கையோடு கூட அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி சிலரை பார்த்து நான் சொல்கிறேன், நீ ஓடி 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 பிரயாசத்தினால் செய்ய முடியாததை பிரசன்ன கலாச்சாரத்திற்குள் இருக்கிற உடன்படிக்கை உனக்கு செய்யும். அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்கிறேன், நீ வால் இல்லை நீ தலை, நீ கீழே இல்லை நீ மேலே, நீ போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ கடன் வாங்குகிறதில்லை நீ கடன் கொடுப்பாய், உன்னுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் கையேந்தி திரிகிறதில்லை, ஏய் உன்னுடைய நன்மையும் கிருபையும் தொடரும், நீடித்த நாட்களாய் நீ கர்த்தருடைய பிரசன்னத்தில் குடியிருப்பாய், அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேற்றி முடித்த இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை பிரசன்ன கலாச்சாரத்துக்குள். ஆமென். இங்கிருந்து பல 100 கிலோமீட்டர் நடந்து போறா, எதுக்குன்னா ஒரே ஒரு அருள் வாங்க. ஆமென். இன்னைக்கு இரவு அவைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அருள் வேணும்னா அடுத்தது அவன் எந்த அட்ரஸ் தேடி தான் வரணும், ஏங்க அவ்வளோ வெக்கப்படுறீங்க, வெளியிலேருந்து வந்த எனக்கே அவ்வளோ கர்வம் இருக்கும்போது உள்ளூர் ஆள் நீங்கள்லாம் என்னமோ
நல்லா சத்தமா சொல்லுங்க பாப்போம். சிங்கத்துடைய சத்தம் இருக்கு, சிங்கின்னு ஒண்ணு இருக்காமே, அதுடைய சத்தமே கேட்கல. சிங்கங்கள்லாம் கொஞ்சம் இருங்க, சத்தமா சொல்லுங்க பாப்போம். பரவாயில்லையே, அதை மிஞ்சிரும் பிள்ளைக்கு. வீட்டில்தான் அப்படின்னு பார்த்தா இங்கேயுமா? அவன் சரி, அவங்கெல்லாம் நூறு நூறாய் நூறு நூறாய் தெரியும் பொழுது God is raising a culture where you will stand boldly and say, you want something? ஏ என்ன உனக்கு இது நடக்கணுமா? அப்படிப்பட்ட கர்வத்தில் சிலரை கத்த நிற்க விரும்புகிறார், உன்னை அங்க நிறுத்த விரும்புகிறார். வேலையில யாராவது வயிற்று வலின்னு அழுகும் போது, வயிறு வலியாங்க, இப்படிதான் எங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வயிறு வலிஞ்சது, போய் டெஸ்ட் பண்ணும் போது கேன்சர் சொல்லிட்டாங்க, அவன் செத்தான். அவன் வாங்கிட்ட சொன்னது வயிறு வலி தான், நீ எங்க எடுத்து விட்டுருக்க? உடன்படிக்கை என்ன? அவருடைய தழும்புகளினால். வேற ஒண்ணு, நீ கிரியல்ல அவர் செய்தபடினால் நீ குணமானாய். கர்த்தருக்கு இன்னைக்கு இரவு பிரசன கலாச்சாரத்துக்குள் சிலர் வேணும். தைரியம் அடைந்த வயிறு வலி தானே வி ஹாவ். வாயே வர மாட்டேங்குது ஐயா, நான் முக்கால் மணி நேரமா பேசியிருக்கிறேன் அப்ப கூட வாய் வரல. ஏ உனக்கு என்ன தலைவலி தானே, மைக்ரேன் தானே வி ஹாவ். உனக்கு என்ன கடன் தானே வி ஹாவ். என்ன உன் புருஷன் சொல் பேச்சு கேட்கலையா? என்ன சத்தம் பாருங்க, இதுக்கு வந்த சத்தம் எதுக்கு வரல? புருஷன் சொல் பேச்சு கேட்கலன்னா சிஸ்டர்ஸுக்கெல்லாம் கொண்டாட்டம். என்ன இருக்கு? ஏன்னா அங்கே என்ன இருக்கு? உடன்படிக்கை. நீ இதை செய்தால் அவர் அதை செய்வார் என்று அல்ல, அவர் எல்லாம் செய்து விட்டார், உனக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிற. சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஆதாம் துவங்கி யாவருடைய கடனையும் அவர் தீர்த்து விட்டபடினார். இந்த உடன்படிக்கை அங்க இருக்கு. எங்க இருக்கு? ஆமென். பா, இவ்வளவாவது சொல்றீங்களே சந்தோஷமா இருக்கு. ஆமென். சரி, முடிக்க போறேன். ஒன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டுமா? டைம் ஆயிடுச்சு, எனக்கு கொடுத்த 15 சொல்லுங்க. ஓகே, இல்லை ஒன்று மட்டும் ஒரு சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபயரில் தான் இருக்கீங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பிரசன்னம் தூண்டப்படுகிற ஒன்று. சரி, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக, பிரசன்ஸ் இஸ் சம்திங் தட் கேன் பி ப்ரொவோக்ட். பிரசன்ஸ் 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 சொல்லிட்டு போயிட்டாரு, அப்புறம் என்ன? இது வார்த்தை இல்லை, நீ தூண்டினால் அது இறங்கும். சும்மா இறங்கி நிற்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, பிரசன்னம் என்கிறது சும்மா அப்படி இறங்கி பிரசன்ஸ் அப்படின்னு இல்லை. இஃப் யூ ப்ரொவோக், இட் இஸ் ப்ரெசன்ட். என்ன டல் ஆயிட்டீங்க? நீ தூண்டினால், சில மாமியார் தூண்டுற மாதிரி. ஆமாம், சில தூண்டுவாங்க பாருங்க, நைஸாக அப்படி ஒரு ஒன்று போட்டு விட்டுருவாங்க. ஆடுறது என்னமோ இவராக தான் இருக்கும், ஆனால் தூண்டினது யாரு? நான் சொல்லுங்க, என் வார்த்தையே இல்லை அது. இங்கே யாரோ சொன்னாங்க, இப்போ யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கூட்டத்துக்கு அப்புறம் விசாரிச்சுக்கங்க, நான் இல்லை. தூண்டுனா பிரசன்னமும் அப்படி தான், சும்மாலாம் இல்லை. நீ தூண்டி விட்டால் உனக்காய் இறங்கும். இஃப் யூ ப்ரொவோக், இட் வில் கம் டவுன் ஃபார் யூ. நீ ப்ரொவோக் பண்ணி விட்டால் போதும் இறங்கும். அதில் ஒன்று நான் சிம்பிளாக சொல்லிட்டு, ரெண்டுன்னு அண்ணன் சொல்லிட்டனால நான் ரெண்டு சொல்கிறேன். ஒன்று, டு ப்ரொவோக் ப்ரெசன்ஸ், நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பண்ணால் போதும். என்னென்னா, 21 நாள் ஜோம் பண்ணிங்க சாகர வரைக்கும், எப்பா ஆமென் ஜெபித்தால் பிரசன்னம் தூண்டும். சோ சிம்பிள், யூ வாண்ட் டு ப்ரொவோக் பிரசன்ஸ், ப்ரே, தட்ஸ் இட். வசனத்தில் சாலமோன் கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண துவங்கினான். இவன் கர்த்தர் செய்த வாக்கு தத்தங்கள், கொடுத்த நன்மைகள் இதெல்லாம் சொல்லி முடிக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்கன்னா, வசனம் சொல்லுது, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போய் ஆலயத்திற்குள் வைத்தார்கள். ஒன்றும் நடக்கலை.
வெளியில் வந்தார்கள், ஒன்றும் நடக்கல. ஆனால் ஒரு சாலமோன் கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே தூக்கிட்டு போனவனால் கூட வேலை செய்ய முடியாத அளவுக்கு தேவ மகிமையும் பிரசன்னமும் ஆலயத்தை அப்படியே நிரப்பிட்டு இருக்கு. சரி, இப்படி சொல்வேன், When you pray, glory is available for you. When you pray, presence is available for you. You can provoke presence by your prayer. Amen. நான் நம்ம ப்ரேயர் எப்படி தான் ஆச்சு, அன்புள்ள நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஐயா, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, ஆசீர்வதி. அடுத்த ஜெபம், அன்புள்ள நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா, இந்த ஆகாரத்திற்காகவும் ஸ்தோத்திரம். ஆமே. அடுத்து, அன்புள்ள நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா, இப்பொழுது இந்த ஆகாரத்துக்காகவும். ஏன்னா தலைவருக்கு ஜோம் பண்ணணும் இல்லை, ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாது. லேட் பிக்கப்புங்க, நீங்கள் போங்க. நோ பிரதர், அப்படி இல்லை. உன் ஜபம் கத்தரோடு கூட பேசுகிற வார்த்தையாய் மாற வேண்டும். இது ஒரு 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 ரெக்கார்டட் ஃபார்மேட் ப்ரேயர்லாம் ஆண்டருக்கு வேண்டாம். இனி நீங்கள் சாலமோனுடைய ஜபத்தை வாசிச்சிங்கன்னா அது ஜபம் இல்லை, ஒரு ஒரு பெரிய வரலாறை சொல்கிறாரு. நீங்கள் என் அப்பாவை எப்படி அழைச்சிங்க, எங்கேருந்து அவரை கொண்டு வந்தீங்க, அவரை எப்படி ராஜாவாக மாற்றினீங்க, அவருக்கு என்ன உடன்படிக்கை கொடுத்தீங்க, நான் ராஜாவாக தகுதியே இல்லை, என்ன ராஜாவாக மாற்றினீங்க, இதெல்லாம் ஆண்டர்கிட்ட அப்படியே பேசிகிட்டே இருக்கார். இப்போ நம்ம ஜபத்தையும் அதையும் வச்சு பார்த்தோன்னா ஏணி வச்சாலும் பரவாயில்ல, எட்டவே எட்டாது. இந்த ஃபார்மேட் எல்லாத்தையும் உடச்சி இவன் இருதயத்தை திறந்தான் பாருங்கள். ஆசாரியர்களால் கொண்டு வர முடியாத பிரசன்னத்தை ஒரே ஒரு சாலமோன் கொண்டு வந்துட்டான். ஆசாரியாரால் வேலை செய்ய முடியல. ஆமேன். சரி, ஒன்று இன்னொன்று சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணு. பிரசன்ஸ் கேன் பி ப்ரொவோக்ட். பிரசனம் எப்பொழுது தூண்டப்படுகிறது என்றால், இட் இஸ் ஸோ சிம்பிள். ஃபாதர் கேப்ப சொல்லுங்க, நீ ஆராதித்தால் பிரசன்னம் தூண்டப்படும். ஸோ சிம்பிள் இல்லை, கஷ்டமாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? சிம்பிள் சொல்கிறவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ சிம்பிள். இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தானே இருந்தோம், பண்ணால் இதெல்லாம் நடக்கும் தெரியாமல் பண்ணிட்டு இருந்தனால நடக்கலை. ஆமேன். ஸோ சிம்பிள், யூ வர்ஷிப், யூ மேக் மியூசிக், அடிப்பா அதாவது 1 2 3 கோ. இது வெறும் மியூசிக்காக பார்த்தீங்கன்னா, இது வெறும் மியூசிக், இட் ஹஸ் பவர் டு ப்ரொவோக் பிரசன்ஸ். பாடவே வேண்டாம், நீங்கள் துதிக்கவே வேண்டாம், பசங்க நீ வாசிடான்ட்டு விட்டுட்டு நீ அமைதியாக நிந்தினா நீ பிரசன்னத்தை தூண்டுகிறாய். சரி, இதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்களேன். ஒன்று சாமுவேல் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர், நல்ல கவனிங்க, பெலிஸ்தியருக்கும் செம்ம சண்டை. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டத்தில் ஒருத்தன் சொல்கிறான், நம்ம ரொம்ப தோக்குறோம், அடி வாங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வரவில்லை, உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்குள் வருமானால் நாம் பெலிஸ்தியர்களை ஜெயிப்போம். இந்த செய்தியை கேட்டு ஒரு கூட்டம் ஓடுது, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தாச்சு, உடன்படிக்கை பெட்டியை பாளையத்தில் பார்த்த உடனே இஸ்ரவேல் கூட்டத்துக்குள்ளே பயங்கர சத்தம் உண்டாகுது. இந்த சத்தத்தை அப்படியே கேட்ட உடனே பெலிஸ்தியர் கூட்டத்தில் கேட்குறாங்க, என்னப்பா திடீர்னு இந்த கூட்டத்தில் எவ்வளோ சத்தம். அப்போ ஒருத்தன் சொல்கிறான், இஸ்ரவேலர்களுடைய தெய்வம் பாளையத்தில் இறங்கி விட்டார். அடுத்து பயங்கர சண்டை நடக்குது, கீழே வாசிச்ச வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர் அடித்த அடி தாங்க முடியாமல் தங்களுடைய கூடாரத்தை நோக்கி ஓடினார்கள். ஓடினான் அதை நான் சொல்லலை, கூடாரத்தை தேடி ஓடினான் தான் நான் சொன்னேன். ஆமே, எங்கே ஓடினா? இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, என்னடா இவன் ஓடினவன், சும்மா ஓடல, கொண்டு வந்த எதையும் விட்டு ஓட்டினா உடன்படிக்கை பெட்டியா, உயிர் தப்பிச்சா போதும் உடன்படிக்கை பெட்டியாவது பிரசன்னமாகுதுன்னு விட்டு ஓட்டான். பெலிஸ்தியர்லாம் வந்து பார்த்தாங்க, ஐயோ இது என்னடா பெட்டி, இதை தான் நான் தெய்வம்னு சொன்னான், இதையே விட்டு ஓடிட்டானேன்னு சொல்லி இவனுங்கள்லாம் ஆளுக்கு ஒரு கையை பிடிப்போன்னு பிடிச்சி தூக்குனாங்க, கொண்டு போய் தாகோனுடைய ஆலயத்தில் வைத்தார். ஆமேன். பெலிஸ்தியர்கள் கொண்டு போய் எங்கே வச்சாங்க,
இப்போ ரெண்டு சாமுவேலுக்கு வரும்போது 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் வாசிக்கும் போது தாவீதுக்கு ஒரு ஆசை வருது, உடன்படிக்கை பெட்டியை நான் கொண்டு வர வேண்டும். தாவீது போனான், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரலான்னு கொண்டு வந்துட்டே இருந்தான். வசனம் சொல்லுது, இந்த கொண்டு வந்த இந்த உடன்படிக்கை பெட்டி வண்டியில் வந்தது பாருங்க, இந்த காலை கொஞ்சம் அசைஞ்ச உடனே உடன்படிக்கை பெட்டி அப்படி சாயிற மாதிரி விழுந்துச்சான். ஐயோ, எங்க உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துட போதும்னு சொல்லி தாவீதுடைய நண்பன் அந்த உடன்படிக்கை பெட்டியில கையை வச்சான் பாருங்க, கையை வச்சோடனே ஸ்பாட்ல செத்துட்டான். நியாயமான கேள்வி நான் கேட்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் சத்ருவாயிருக்கிற பெலிஸ்தியர் கை வைத்த பொழுது அடிக்காத்த பிரசன்னம் அவனுடைய, அதாவது அதே தேசத்துடைய சொந்த குடிமகன் கர்த்தருடைய ஜனத்தில் ஒருவனாயிருக்கிற அவன், இவன் வேண்டாம கை வைக்கல, எங்க பெட்டி கீழே விழுந்துட போதான கை வச்சான், அதுக்கே இவனை அடிச்சிருச்சுன்னா என்ன காரணமா இருக்கும்? சரி, நான் சொல்லிடுறேன், டைம் இல்லை. அவன் கொண்டு வந்த விதம் வேற, தாவீது கொண்டு வந்த விதம் வேற. தாவீது உடன்படிக்கை பெட்டியை ஊருக்குள்ள கொண்டு வரும்போது வசனம் சொல்லுகிறது, அவன் திரளான ஜனங்களை திரட்டி வாத்திய கருவிகளை கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாய் வாசித்து நடனமாடி ஆராதித்து கொண்டே உடன்படிக்கை பெட்டியை நகரத்துக்குள் கொண்டு வந்தபடினால் இந்த உடன்படிக்கை பெட்டி சாஞ்ச உடனே இதுக்கு தெரியல நல்லவன் கெட்டவன்லாம். ஏன்னா இப்ப நவ் தி பிரசன்ஸ் இஸ் ப்ரோவோக்ட். உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லிட்டா, அவன் இவன் இவன் அவன் முதலாளி இவன் அவன் சொல்லிட்டு ஈஸியா உன்னை ஹேண்டில் பண்ண விடுறதுக்கு பரலோகம் ஒன்னும் அவ்வளவு சீப் இல்லை. உன்னை நேசிக்கிறவனா இருந்தாலும் கூட உன்னை டச் பண்ண கேர்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு புரியலங்க, ஆல்டரை ஒருத்தன் தொட நினைச்சா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் தெரியுமா? தாவீது கொண்டு வருகிற உடன்படிக்கை மற்றவர்கள் கொண்டு வந்ததை போல இல்ல, அவன் ஜெயத்திற்காக கொண்டு வந்தான், ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்க கொண்டு வந்தான். ஆனால் தாவீது கொண்டு வரும் பொழுது அவன் முன்னாடி ஆடி பாடி வாத்திய கருவியில அடிச்சு பெரிய சத்தம் பெரிய முழக்கம் இதெல்லாம் வந்த உடனே ஆண்டவர் பார்த்தார், ஏய், பெலிஸ்தியருடைய கூடாரத்தில் நான் இருந்த பொழுது கேட்காத சத்தம், அந்த யுத்த களத்தில் நான் கேட்காத சத்தம் இங்க ஒருத்தன் கொண்டு வர்றதுனால இந்த பிரசன்ன சத்தம், இந்த இசையின் சத்தம், இந்த இசையின் முழக்கம், ஆராதனையின் துதியின் சத்தம் கர்த்தர் பார்த்தாரு, இனியும் நான் இறங்காமல் இருப்பது. இறங்கினாரு. Presence was provoked. இப்ப பிரசன்னத்துக்கு நல்லது கெட்டது இவன் நல்லவன் பாது அதனால, when presence is provoked it stands with all its might. எல்லா மகிமையோடும் எல்லா பலத்தோடும் என் கூட சேர்ந்து இதை விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கைய தட்டி ஓ ஷகலா ராசியந்தே லெமரா காதா ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஆல்டரில் இருக்கிறபடினால் பிரசன்ன கலாச்சாரத்தில் பிரசன்னத்தை தூண்டுகிறது. Let me give you a word. நான் இரவு வேளை நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன். Every time you worship, you provoke presence. நீ பிரசன்ஸை ப்ரொவோக் பண்ணிட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் என்ன கொட்டுங்கன்னு நிக்கிறதுக்கு இல்லை. ராஜாக்களா இருந்தாலும் கூட உன்னை தொட அச்சப்பட வேண்டும். இவங்களை பத்தி ஒரு கமெண்டா நோ தேர் ஆல்டர் சொல்லணும். இவனை பத்தி ஒரு வார்த்தையா இல்ல நான் பேசவே மாட்டேன்னு சொல்லணும். ஏன் தெரியுமா? நீ தூண்டுகிற பிரசன்னம் உன்னை சுற்றிலும் ஒரு வளையமாய் நிற்கும். நீ தூண்டுகிற பிரசன்னம் ஏ ராபா சாக்காலா. சிலரை பார்த்து நான் சொல்றேன், 2019 இந்த நாள் இந்த மணி நேரம் வரைக்கும் நினைச்சவெல்லாம் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம், நினைச்சவெல்லாம் உன்னை பத்தி தவறாய் சொல்லி இருக்கலாம், நினைச்சவெல்லாம் உன்னை குறித்து கமெண்ட் வச்சிருக்கலாம். ஆனா இன்னும் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியை கொண்டு நான் சொல்லுகிறேன், உன்னை குறித்து பேச இனி ஒருவன் எழுப்புகிறதில்லை. உன்னை குறித்து இனி ஒருவனும் எழுப்புகிறதில்லை. பிரசன்னத்தை தூண்டுகிற சிலரை கர்த்தர் இன்றைக்கு இரவு எழுப்பிக் கொண்டிருக்கிறார். God is raising worshipers. God is raising prayer warriors. ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புகிறார்.
துதிக்கிற துதி வீரர்களை எழுப்புகிற ஆராதிக்கிறவர்களை எழுப்புக. என் கூட விசுவாசிக்கிறவங்க எழுப்பி நின்று கைகளை தட்டி ரேபா சாகலா சியந்தனா ரோபகோ அல்மனா கட்டே every moment that you provoke the presence will be available for you. இன்று முதல் கொண்டு எந்தெந்த நேரமெல்லாம் துதிக்க நீ கடந்து வருகிறாயோ ஆல்டரில் உனக்காய் பிரசனம் தூண்டப்படும். Do I have some presence provokers in altar? Altar la prasanathai thoondugira jabaveerargal irupeergala thudikkiravargal irukkireegala? Hey, appadina onna paathu naan solren kolathoor maathram alla chennaiyai kattarudaiya karathil kodupaan re palashe laranga reshiyandana libre kathuro bosiyande nee edirpaaraada kadavugal unakkai thirakkum. நீ யோசித்திராதவைகள் உனக்காய் பிறக்கும். இந்த 21st நாள் இறுதி உபவாச கூட்டத்தில் கர்த்தருடைய ஊழியனாய் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், God is up to do something in your life. உன் குடும்பத்தில் கர்த்தர் வித்தியாசமானவர்களை செய்ய பிரசன்ன கலாச்சாரத்தோடு கூட கர்த்தர் இறங்கி வருகிறார். நல்ல கைய தட்டி சதத உயர்த்தி. Come on, do I have some worshippers? Oh, Rashe, ananda thudi oli kekum, aadal paadal sathamum thodikum. Oh, avar janam perugum, andavar vaakku palikum. Oh, come on, somebody worship him. Ananda thudi oli kekum, adal paadal sathamum thodikum. Hey, aagaya venmenaya avachanam perugum, andavar vaakku palikum. Hallelujah, aagaya avachanam perugum, andavar vaakku palikum. Ananda thudi oli kekum, adal paadal sathamum thodikum. Come on, somebody! Rashakala! Provoke his presence! Whoa! Rashadema Kate! Whoa! Avajanam Perugum! Andavar Vaakku! Hallelujah! Avajanam Perugum! Andavar Vaakku! இன்றைக்கு இரவு இதுவரையிலும் உன்னை தொட்ட வியாதி இனி தொடுகிறதில்லை. இதுவரையிலும் தொட்ட தரித்திரம் இனி உன்னை தொடுகிறதில்லை. இதுவரையிலும் தொட்ட உலகத்தின் வார்த்தை இனி உன்னை தொடுகிறதில்லை. இன்றைக்கு இரவு ஆல்டர் என்கிற பிரசன்ன கலாச்சாரத்தில் நின்று தேவ பிரசன்னத்தின் நிறைவில் நின்று தூதர்களுடைய அசைவாடுதல் நிற்கிற இந்த இடத்தில் நின்று உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், you don't hold an expiry, there is no expiry. யார் சொன்னா ஆல்டர் இந்த மாசம் முடிஞ்சது, இன்னும் இந்த வருஷம் ஆல்டர் முடிஞ்சது, இது இனி தலை தூக்காதுன்னு யார் சொன்னா? Who is that prophet? அதை சொன்ன தீர்க்கதரிசி யார்? இன்றைக்கு இரவு நான் சொல்லுகிறேன், பிரசன்னத்துக்குள் நிற்கிற மன்னா கெட்டு போகிறதில்லை. பிரசன்னத்துக்குள் நிற்கிற ஆல்டர் முடிவுக்கு வருகிறதில்லை. இது தேசங்களை தொடும், சந்ததிகளை தொடும், ஜாதிகள் இதை தொடும். ரபகாஷா லேமா ராசே, you shall multiply, you shall increase, you shall increase in no time. சமயம் குறைவாய் இருக்கிற நேரம் குறைவாய் இருக்கிற காலத்திலும் நீ அதிகரிப்பாய், நீ பெருகுவாய், இடம் கொண்டு பெருகுவாய், உனக்கு இடங்கள் உண்டாகும். லேபா ராசா கதே. Arabashiyande